ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் முகம் பெண்களுக்கு அடிக்கடி சிவந்து போகுது, இது என்ன ரீசனுக்காக சிவக்குது அப்படின்னு தெரியல, அதுக்கு நல்ல ஒரு ஹோம் ரெமெடி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்குண்டான பதிவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ரேர் கேசஸ் தான், நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை கிடையாது, ஆனால் சிலருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கான பதிவு, சிவக்கிறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது, உங்கள் முகம் எந்த பிரச்சனையால் சிவக்குது அப்படின்றத முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும். சில ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும்போது சூரிய ஒளி அது பட்டாலே சிவந்து போக வாய்ப்பு இருக்குது. மற்றது பார்த்திங்கன்னா ரோசாசியா அப்படின்றது நம்ம ஸ்கின்னை பாதிக்கக்கூடிய ஒரு சின்ன டிசீஸ்ன்னு சொல்லலாம். அதன் மூலமாகவும் நம்ம முகம் வந்து சிவந்து போகிறதுக்கு ஒரு ரீசன் உண்டு. பிரச்சனையை எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. ரோசாசியா அப்படின்னா என்னென்னா, பொதுவாக முகத்தை பாதிக்கும் ஒரு தோல் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாத, இது பொதுவாக யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா வெளூர் நிறமுள்ள பெண்களுக்கு காணப்படும். ஆனால் சிகிச்சையின் மூலமாக கட்டுப்படுத்த முடியும். இந்த மாதிரி அடிக்கடி முகம் சிவக்கும் பெண்கள் மற்றும் ஆண்கள் நான் கீழே சொல்கிறத கடைபிடித்தா அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும். அதாவது காரமான உணவுகளை அதிகம் எடுத்துக்கோ வேணாம், ஆல்கோஹால் எடுத்துக்க வேண்டாம், பாலாடை கட்டி, சூடான வாகனங்கள், காஃபி, இந்த பொருட்களையெல்லாம் நம்ம உட்கொள்வதன் மூலமாக முகம் சிவப்பை தூண்டும்னு சொல்லியிருக்காங்க. எதனால் முகம் சிவக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் சுரக்கக்கூடிய ஒரு நொதியின் பற்றாக்குறையால் இந்த சிவப்பு உருவாகுது. மது அருந்தும் பழக்கம் இருந்தால் அதை நீங்கள் தவிர்க்கணும். மது அருந்துவதால் உடம்புக்குள் நிறைய வெப்பம் பரவி முகம் சிவக்க முக்கியமான காரணமாக இருக்குது. தோலின் தொடர்பு காரணமாக ஏற்படும் ஒவ்வாமை, அதுவும் நம்ம தோலை வந்து சிவக்க செய்யுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, வாசனை திரவியங்கள் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது, நச்சு படர்கொடி அல்லது சோப்புகள், பர்ஃப்யூம்டு சோப் யூஸ் பண்ணக்கூடாது, முடி சாயம் அதாவது கலரிங், ஹேர் கலரிங் பண்ணுறவங்க நார்மலாகவே அவங்க ஸ்கின் ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பயன்படுத்தும் போது அவங்க முகம் சிவக்குது. எக்ஸிமா அப்படின்னா ஆட்டோபிக் டெர்மட்டிஸ் என்று அழைக்கப்படுகிறது. டிசீஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து சர்மம் அரிப்பெடுக்க ஆரம்பிக்கும். அரிப்பு உங்கள் ஸ்கின் ட்ரைனஸ்னால் வரக்கூடியது. அரிப்பின் மூலியமாக செதில்கள் உதிர ஆரம்பிக்கும். இது பொதுவாக காலில் தான் தோன்றும், ஆனால் ஒரு ஸ்டேஜில் இது முகத்தோள்களையும் பாதிக்கும். மெயின் ரீசன் எதனால் முகம் சிவக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மருந்துகளுக்கான எதிர்வினை. அதாவது மருந்துகள் எடுக்கும்போது நம்ம உடம்ப அதை ஏற்றிக்காத பட்சத்தில் எதிர்வினையாக நம்ம முகம் வந்து சிவக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை, நம்ம யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் நம்ம ஃபேஸுக்கு சூட் ஆகிறதா அப்படின்னு பார்த்து யூஸ் பண்ணணும். எதையோ ஒன்று வாங்கி போடும்போது எதிர்வினையாக அதுவும் வந்து நம்ம ஃபேஸை ரெட்டிஷாக கன்வெர்ட் பண்ணுது. அடுத்து ஸ்கின் பீல் ட்ரீட்மெண்ட்டுன்னு இப்போ நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. ஸ்கின் பீல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவதன் மூலியமாகவும் முகத்தில் சிவந்த நிறம் உருவாகுது. முகத்தில் ஏற்படும் சிவப்பை குறைக்க குளிர்ந்த நீரில் வந்து குளிங்க, ஹாட் வாட்டர் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே சொல்லியிருக்க சில வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றி முகத்தில் ஏற்படும் சிவப்பை குறைச்சிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதேபோல் பயனுள்ள பதிவுடன் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.